ஊரடங்கு காரணமாக கல்லூரிகளுக்கு 20ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில், சென்னை கொரட்டூரில் செயல்பட்டு வரக்கூடிய பக்தவட்சல மகளிர் கல்லூரி நிர்வாகம் மாணவிகளை கல்லூரிக்கு வர கட்டாயப்படுத்துவதாக புகார் அளித்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவலை நம்முடைய செய்தியாளர் கன்னியப்பனிடம் கேட்கலாம். கன்னியப்பன், தற்போது ஏன் கல்லூரி நிர்வாகம் மாணவிகளை கல்லூரிக்கு வர சொல்றாங்க? அவர்களுக்கு இந்த விதி பொருந்தாதா? தற்போது உயர்கல்வித்துறை அதிகாரிகள் என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க? தேவப்பிரியன், தமிழகத்தில் இந்த கொரோனா பரவல் அச்சம் காரணமாக பள்ளி கல்வி நிறுவனங்களை வந்து மூடுவதற்கு தமிழக அரசு ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அந்த வகையில் இந்த ஸ்டடி ஹாலிடே முடிந்து தேர்வுக்கு வந்தால் போதும், ஸ்டடி ஹாலிடே வழங்கப்பட வேண்டும் என்ற உயர்கல்வித்துறை அமைச்சர் நேற்று தெரிவித்த நிலையில, சென்னை கொரட்டூரில் உள்ள பக்தவச்சலம் பெண்கள் கல்லூரியில மாணவர்களின் செல்போன் எண்ணிற்கு எஸ்எம்எஸ் மூலமாக கட்டாயமாக மாணவர்கள் வர வேண்டும் எனவும், அப்படி வராத மாணவர்களுக்கு அரியர் போடப்படுவதாகவும் அந்த தகவல் வெளியான கல்லூரி வழக்கமாக செயல்படுவதாக நினைத்து மாணவர்கள் இன்று காலை முதல வந்து திரும்பி ஏமாற்றம் திரும்பி செல்கிறார்கள். குறிப்பாக இந்த தொற்று பரவல் காலங்கள்ல அரசின் நடவடிக்கைகளை பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டிய இது போல கல்வி நிறுவனங்கள் இது போல விடுமுறையை வழங்காமல் மாணவர்களை அலைகழிப்பதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக சென்னை மாநகராட்சி மண்டல 7க்குட்பட்ட இந்த 51 மாநகரத்துல செயல்படக்கூடிய இந்த கல்லூரி பள்ளி கல்லூரிகளை மண்டல அதிகாரிகள் முறையாக கண்காணிக்கவில்லை, சுகாதாரத்துறை அதிகாரிகளும் முறையாக கண்காணிக்கப்படாத இந்த நிலைக்கு காரணம் தேவைப்படுகிறேன். மேலும் குறிப்பாக அனைத்து மாணவர்களுக்குமே செல்போன் மூலமாக குறுஞ்செய்தியானது திட்டமிட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது. காலை அனைவரும் பள்ளியின் வாசல் வரை வந்து அங்கு உள்ள காவலாளிகள் கூறி இந்த விடுமுறை என கூறி திருப்பி அனுப்பக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணியப்பன்.